அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது எரிபொருட்களின் விலைகளை குறைக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் எரிபொருட்களின் விலைப்பட்டியலில் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 368 ரூபாவாகும். ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 420 ரூபாயாகும். அதேபோல் 1 லிட்டர் டீசலின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 333 ரூபாவாக குறைவடைய உள்ளது. சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 9 ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 377 ரூபாயாகும். மேலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 215 ரூபாய் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்க முடியாத அதிகாரிகள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என கிண்ணியா நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் MM மகதி கோரிக்கை விடுத்துள்ளார். அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட போலீஸ் மா அதிபர், பிரதி போலீஸ் மா அதிபர்கள், புலனாய்வுத்துறையினர் போன்ற அனைவரையும் ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும், அல்லது ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போதைக்கு இனங்காணப்பட்டுள்ள 49 சுற்றுலா தலங்களை புதிய சுற்றுலா வலயங்களாக விரைவில் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை இராயாங்க அமைச்சர் டயானா கமகி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக மேலும் 49 சுற்றுலா தலங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அவற்றை சுற்றுலா வலயங்களாக அறிவித்து வர்த்தமானியில் வெளியிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலை ஏற்பட்ட போது 2000 பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. அவை தற்போது தளர்த்தப்பட்டு வருவதுடன் வாகன இறக்குமதி மாத்திரம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என நிதிராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்நிலையில் நெருக்கடியின் போது கிட்டத்தட்ட 2000 பொருட்களுக்கு இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதித்தோம். தற்போது அவை தளர்த்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இன்னும் வாகன இறக்குமதி மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தேவைக்கேற்ப தற்போது அதனை தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அது மட்டுமின்றி இலங்கைக்கான வாகன தேவை தொடர்பான ஆராய்வதற்காக ஒரு குழுவின் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தின் புறப்பாடு பகுதியில் தங்கக் கொடியொன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விமான நிலையத்தில் தங்க வணிகத்தை புதிய வர்த்தக வாய்ப்பாக அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்மொழிவுகளை விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் ஸ்ரீலங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சமர்ப்பித்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தொழில் செய்யும் சகலருக்கும் ஓய்வூதியம் அல்லது ஊழியர் சுயமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி என்பன கிடைக்கும் வகையில் யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார். கூலி தொழிலாளி என்ற பெயரை இல்லாமல் செய்து அவர்களுக்கு கௌரவமான தொழில் அந்தஸ்தை வழங்கும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை காரியாலயமான ஸ்ரீகொத்தாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்புரிமை தொடர்பான ஐயப்பாடுகளால் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் எம்மோடு இணைய தயக்கம் காட்டி வருகின்றனர். இருந்த போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் பலர் இணைந்து வருகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரலியா ஸ்கிராப் தோட்டத்தில் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்ட பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த சனிக்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. பாட்டியின் முழுமையான அரவணைப்பில் வாழ்ந்து வந்த 15 வயதுடைய பாடசாலை மாணவி கடந்த சில தினங்களுக்கு முன் பாட்டி இல்லாத நேரத்தில் பாட்டி பயன்படுத்தி வந்த இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகளை அதிகளவில் உட்கொண்டு மயக்கமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து அயலவர்களின் உதவியுடன் நுவரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை அந்த சிறுமி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் 2,75,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பகுதியில் பொது சுகாதார பரிசோதகரால் உணவகங்கள் பரிசோதிக்கப்பட்டு குறைபாடுகள் இனங்காணப்பட்ட உணவகங்களுக்கு திருத்த வேலைகளுக்கான அறிவுறுத்தல்கள் எழுத்து மூலமாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருத்த வேலைகள் பூர்த்தியானமை தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் மேல் பரிசோதனை கடந்த 25/4/2024 என்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது பொது சுகாதார பரிசோதகரால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களை கருத்தில் கொள்ளாது
கவனீனமாக தொடர்ந்தும் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 3 உணவக பரிசோதனையில் சிக்கிக்கொண்டு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் கசகஸ்தானுக்கும் இடையில் இருதரப்பு விமான போக்குவரத்து ஒப்பந்தம் கச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கசகஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான விமான சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் விமானம் மற்றும் வழி செலுத்துதல் அதிகாரிகளுக்கிடையில் விமான சேவை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட 13/5/2015 அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. எனினும் இந்த விமான சேவை ஒப்பந்தம் இதுவரை கையெழுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்மொழியப்பட்ட விமான ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கையில் எங்கிருந்தும் கஜகஸ்தானின் அஸ்தானா அல்லது அல்மாட்டிக்கு குறிப்பிட்ட வழித்தடங்களில் வாரத்திற்கு 7 விமானங்களை இயக்க அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. விமான சேவை ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்றைய தினம் கொழும்பு நகரை சுற்றி பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறவுள்ளமையினால் விசேட போக்குவரத்து திட்டத்தை போலீசார் அறிவித்துள்ளனர். 1 சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இலங்கையில் இன்று 40 பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 19 தேதி மே தின கொண்டாட்டங்களும் இடம்பெறவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பாதுகாப்பு பணிகளில் 6,000 காவல்துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் வடமராட்சி வெற்றிலைக்கணி பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரின் ஆடு ஒன்றை திருடி இறைச்சிக்காக வெட்டிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் நேற்று கட்டைக்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கணவனை இழந்த குறித்த பெண் தனது 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வரும் சூழலில் வாழ்வாதாரத்திற்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றார். இவ்வாறான நிலையில் மேய்ச்சலுக்காக சென்ற ஆடு ஒன்றினை திருடி இறைச்சிக்காக வெட்டி விற்பனை செய்த போது கட்டைக்காட்டில் வைத்து இறைச்சி மீட்கப்பட்டது. இச்சம்பவத்தை அறிந்து குறித்த இடத்திற்கு விரைந்து சென்ற வெற்றிலைக்கேணி பெண் கிராம அலுவலருடன் மதுபோதையில் இருந்த போலீஸ் அதிகாரியொருவர் தகாத வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதாக வெற்றிலைக்கேணி பெண் கிராம அலுவலர் குற்றம் சாட்டியுள்ளார். கிராம அலுவலருடன் தகாத முறையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பில் முள்ளியான் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு மருதங்கேணி போலீஸ் அதிகாரியின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மேல், மத்திய மற்றும் சப்னோகா மாகாணங்களுக்கும் காலி, மாத்திரை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கும் மின்னல் தாக்கம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேநேரம் குறித்த பகுதிகளில் மலைவீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 2023 ஆண்டு 45 ஆண்களும் 32 பெண்களும் தவறான முடிவெடுத்து தங்களது உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. குறிப்பாக தொழில் வாய்ப்பின்மை, போதைப்பொருள் பாவனை, மன அழுத்தம் மற்றும் குடும்ப வன்முறை போன்ற பல்வேறு காரணங்களால் தங்கள் உயிர்களை மாய்த்து கொண்டுள்ளார்கள். கிளிநொச்சி போலீஸ் பிராந்தியத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டில் 45 பெண்களும் 32 பெண்களும் இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே தின கூட்டங்களுக்காக எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் பணம் செலுத்தாமல் பேருந்துகளை வழங்க வேண்டாம் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், பணம் செலுத்தாமல் எந்தவொரு கட்சிக்கும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் மே தின கூட்டத்திற்காக வழங்கப்பட மாட்டாது. இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.